ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கறி லீஃப் ரைஸ் அண்ட் அதுக்கு காம்போவாக ஒரு சூப்பரான மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை பக்காவான காம்பினேஷன் இந்த ரைஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ரெசிபியும் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறி லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நல்லாவே கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸை விட இந்த பருப்பு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது. கறி லீவ்ஸ் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா இந்த பருப்பு எல்லாமே அரைப்பங்கு இல்லைன்னா கால் பங்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் சாப்பாடில் நல்லாவே இருக்கும், இல்லைன்னா இந்த பருப்பு ஸ்மெல் மட்டும்தான் வரும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கோங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி லீஃப் பவுடர் ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரிக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது நம்ம சாப்பிடும்போது நல்ல கிரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பருப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்தது கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஷு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு 70-80% வெந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ் பவுடரை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், 1-2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பவுடர் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் கூட ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கறி லீவ்ஸ் ரைஸை நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா சுட சுட சாதத்தில் வெறும் அந்த பொடியை மட்டுமே போட்டு நீங்கள் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கூட பெசரி சாப்பிடலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கறி லீவ்ஸ் ரைஸ் தயாராகிடுச்சு. இனி நம்ம அடுத்தது என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காம்போவாக ஒரு சூப்பரான மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குற ஸ்டேஜில் இந்த மாதிரி 5-7 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அந்த மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த பூண்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தூள், 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா தான் இந்த மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நம்ம குழம்பு மசாலாவோ இல்லை வேறு எந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிக்கன் மசாலா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்பவே சூப்பரான மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடும். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. அதுவும் இந்த மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சைட் டிஷ் ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபியையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி காம்போ ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.